ஆசைகள் மிக பெரியதாக இருக்கட்டும், ஆனால் அத்தனை ஆசையையும் கடனை வாங்கி செய்யுங்கள் அப்படின்றத நாம் ஒருபோதும் பேசுவதில்லை. கடனுக்கு நாம் எதிராக இருக்கிறோம். வி ஆர் அகைன்ஸ்ட் ஃபார் டெப்ட். வி ஆர் ஸ்பீக்கிங் சூப்பர் நேச்சுரல் டெப்ட் கேன்சலேஷன்ஸ். ஆனால் கடனை கூட எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்குது. எதையுமே நமக்கு பயன்படுத்த தெரியாததான் பிரச்சனை. பாருங்களேன், எல்லாமே மோசம்னு சொல்லிட முடியாது. இப்போ கல்வி கடன் கொடுக்குறாங்க, தொழில் கடன் கொடுக்குறாங்க, இதெல்லாமே மோசம்ன்ற முடியாது பாருங்களேன். ஏன்னா சில பேர் எடுத்த உடனே கடனே இல்லாமல் அப்படி தோங்குற அளவுக்கு ஒரு பெரிய விசுவாசம் எடுத்த உடனே எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, கடனை வாங்கி முதலீடு செய்வது என்றது வேற, கடனை வாங்கி தான் நான் சாப்பிடவே செய்வேன்னா தப்பு. கடன் என் செலவுக்காக கடனை வாங்கி தான் நான் செலவு பண்ண போறேன்னா அது தப்பு. குறிப்பா வட்டி கடன்லாம் பக்கமே போடாதீங்க. வங்கி கடன் ஓகே, வங்கி கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது, முதலீடு பண்ணணும். சில பேர் இருக்காங்க அந்த குழுவில் கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்குறாங்கன்னு அம்புட்டியும் வாங்கிட்டு சேலையும் துணிமணியையும் அந்த பொருளும் இந்த பொருளையும் வாங்கி கடைசியில் செலவு பண்ணிட்டேன் அப்படின்றது. ஸ்டோம் பண்ணுங்க பிரதர், கத்தர் கடனையெல்லாம் அடைக்கணும் அப்படின்ட்டு கத்தர் உங்கள் மண்டையை தான் முதல்ல கழுவணும். சில பேருக்கு அதில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஏதோ கடன் வாங்கிட்டாலே அதுவே பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. செபித்துட்டே போன பிரதர் கொடுத்துட்டான் அப்படின்றாங்க. அதில் வாழாதீங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க, அதை விரும்பாதீங்க. மிகப்பெரிய பணக்காரர் கோடீஸ்வரராக இருக்கிற ஒருத்தர் பற்றி நான் படித்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கடனை வச்சு தான் பெரியாளாக இருக்கிறார். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அப்படின்னா என்னென்னா, கடன் வாங்கி ஒரு ஹோட்டலை வாங்கிடுவார், பெரிய ஹோட்டல். கடனை வாங்கி ஒரு நல்ல பில்டிங் காம்ப்ளெக்ஸை வாங்கிடுவார். இப்படி அதாவது தனக்கு வருமானத்தை தரக்கூடிய பொருட்களை வாங்குவதன் மூலம் கடனையே வெற்றியின் சூத்திரமாக பயன்படுத்த முடியுது. நீங்கள் வாங்குகிற கடனின் மூலம் உங்கள் தொழிலை மேம்படுத்த போகிறீர்கள், அதன் மூலமாக நீங்கள் வந்து முதலீட்டை நீங்கள் செய்ய போகிறீர்கள் அப்படின்னா இட்ஸ் குட். ஆனாலும் நீங்கள் இன்னொரு சீசன் எப்படி வந்துடணும்னா, என்னத்தை போட்டு கடனை வாங்கிக்கிட்டு, நானோ கடன் வாங்காதிருப்பேன், நானோ வங்கிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், அந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியுன்ற